ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது உங்கள் டாஃப் ஐஎஸ் அகாடமி. நாம் இன்னைக்கு நவம்பர் 25 தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். வழக்கம் போல இன்றைய நடப்பு நிகழ்வு கவனமாக பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க, சண்டே நடைபெறக்கூடிய தேர்வில் மறக்காமல் கலந்துக்கிடுங்க. தேர்வானது டெலகிராம் ஆப்பில் நம்மளுடைய டாஃப் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற சேனல் நடைபெறும். இதுவரைக்கும் யார் நம்முடைய சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால், உங்களுடைய மொபைல் ஃபோனில் டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி மறக்காமல் சர்ச் பாக்ஸில் டாஃப் ஐஏஎஸ் அகாடமி சர்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் நம்முடைய குரூப்பை ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமி சார்பில் நடைபெறக்கூடிய அனைத்து விதமான தகவல்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 11 தேதியிலிருந்து 20 தேதி வரைக்குமான நடப்பு நிகழ்வுகளில் தேர்வு நடைபெறும், சரிங்களா? ரைட். நாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், நவம்பர் 25 தேதியான இன்றைய தினம் அனுசரிக்கப்படக்கூடிய தினம் ஒன்று தான் பார்க்க இருக்கிறோம். என்ன தினம் அப்படின்னா, இன்டர்நேஷனல் டே ஃபார் த எலிமினேஷன் ஆஃப் வயலன்ஸ் அகைன்ஸ்ட் விமன். அதாவது பெண்களுக்கு மேலே தொடுக்கப்படக்கூடிய அந்த வன்முறைகளை ஒழிப்பதற்கான, அதிலிருந்து பெண்களை பாதுகாப்பதற்கான அந்த வன்முறைகள் குறித்து பெண்கள் பொதுவெளியில் அதை சுதந்திரமாக ஒரு தைரியத்தோடு வெளிப்படுத்துவதற்கான, இன்றைக்கு பெரும்பான்மையான இடங்களில் நடைபெறக்கூடிய பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களாக இருக்கட்டும், இன்ன பிற விஷயங்களாக இருக்கட்டும், பெண்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் துணிந்து வெளியில் சொல்லப்படுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பயப்படுதாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைகளிலிருந்து அவங்களை வெளிக்கொணர்ந்து அவங்களுக்கு இழைக்கப்பட்ட வன்கொடுமைகளை, அவங்களுக்கு இழைக்கப்பட்ட பாலியல் ரீதியான சுரண்டல்களை பொது சமூகத்தில் தைரியத்தோடு எடுத்து சொல்வதற்கும், அது குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி பெண்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய அந்த கொடுமைகள் குறித்த விழிப்புணர்வை, அதை குறைப்பதற்கான வழிமுறைகள் குறித்தும் பொதுமக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான தினமாக என்ன செய்யப்படுகிறதுன்னு சொன்னால், இந்த தினம் ஆண்டுதோறும் நவம்பர் 25 தேதி அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இந்த ஆண்டுக்கான தினத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், யுனைட் ஆக்டிவிசம் டு எண்ட் வயலன்ஸ் அகைன்ஸ்ட் விமன் அண்ட் கேர்ள்ஸ், சரிங்களா? இதுதான் இந்த ஆண்டுக்கான தினத்தினுடைய கருப்பு. அப்போ நான் முதல்ல பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், உலகளாவிய அளவில் ஆண்டுதோறும் நவம்பர் 25 தேதி பெண்களுக்கு எதிராக தொடுக்கப்படக்கூடிய அந்த அதிகார துஷ்பிரயோகங்கள், பாலியல் ரீதியான சுரண்டல்கள், வன்முறைகளில் இருந்து அவங்களை பாதுகாப்பதற்கான, அது குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கான, அது குறித்த விஷயங்களை பெண்கள் பொது வெளியில் தைரியத்தோடு தெரியப்படுத்துவதற்கான, விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான தினமாக இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலை முதல் தகவலாக பார்த்தோம், சரிங்களா? ரெண்டாம் நாப்பாக்குடி தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், உலக நுண்ணுயிர் எதிர்ப்பு வாரம், சரிங்களா? இதான் இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நவம்பர் 18 தேதியிலிருந்து 24 தேதி வரைக்கும் உலகளாவிய அளவில் அனுசரிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அதாவது மக்கள் மத்தியில் நுண்ணுயிர்கள்னா என்ன, அதனால் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய லாபம் என்ன, நஷ்டம் என்ன, இது குறித்த விஷயங்களையும், ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை எப்போ எடுத்துக்கொள்ளணும், அதிகப்படியாக எடுத்துக்கொண்டால் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திக்க நேரிடும், இது குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்துவதற்கான ஒரு வாரமாக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால், இந்த வாரம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இந்த ஆண்டுக்கான இந்த வாரத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், ப்ரிவெண்டிங் ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் டுகெதர் அப்படிங்கிறது தான் இந்த வாரத்தும் இந்த ஆண்டுக்கான இந்த வாரத்திற்கான கருப்பொருள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது, சரிங்களா? ரைட். அப்போ நம்ம ரெண்டாவது தெரிந்து கொண்ட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், மக்கள் மத்தியில் நுண்ணுயிர்கள் குறித்த ஒரு விழிப்புணர்வையும், ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் குறித்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த ஆண்டினுடைய உலக நுண்ணுயிர் எதிர்ப்பு வாரம் நவம்பர் 18 24 தேதி வரைக்கும் அனுசரிக்கப்படுச்சு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம், சரிங்களா? நெக்ஸ்ட் நாம் அவருடைய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்காக உரிமைகள் திட்டம் ஒன்று செயல்படுத்தப்பட இருப்பதை முதலமைச்சர் தெரியப்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிற தகவலை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம், சரிங்களா? அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் திட்டம், இந்த திட்டம் சற்றேறக்குறைய 1763 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட இருக்குது. அதாவது உலக வங்கி நிதி உதவியோடு என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தமிழ்நாடு அரசாங்கம் இந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்த இருக்கிறாங்க. எதிர்வரக்கூடிய 6 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் இந்த திட்டத்தை செயல்படுத்த என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் முடிவு செஞ்சுருக்கிறாங்க. கூடிய விரைவில் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வர இருக்கு அப்படிங்கிற தகவல் தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அதாவது இந்த திட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், மாற்றுத்திறனாளிகளுடைய திறன்களை மேம்படுத்துவது, அவங்களுக்கு சுய தொழில் செய்வதற்கான பயிற்சிகளை அவங்களுக்கு நம்ம வழங்குவது, அதே போல் அவங்க படித்திருக்கக்கூடிய படிப்புகள் சார்ந்த விஷயங்களை, தொழில்திறன் பயிற்சிகளை வழங்குவதுன்னு சொல்லி அவங்களுடைய பொருளாதாரத்தை, வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டமாக என்ன செய்யப்பட இருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் திட்டம் கூடிய விரைவில் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட இருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம், சரிங்களா? ரைட். இப்போ நம்ம இதில் தெரிந்து கொண்ட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் கூடிய விரைவில் தமிழ்நாட்டில் உலக வங்கி நிதி உதவியோட சற்றேறக்குறைய 1763 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கு அப்படிங்கிற தகவலை பார்த்தோம். எதிர்வரக்கூடிய 6 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் இந்த திட்டங்கள் என்ன திட்டம் என்ன செய்யப்பட இருக்கு அப்படின்னு சொன்னால், செயல்படுத்தப்பட இருக்குது. இந்த திட்டத்தின் மூலமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய திறனை மேம்படுத்துறது, சுய தொழிலுக்கான வேலை வாய்ப்புக்கான பயிற்சிகளை கொடுக்கறது, தொழில்திறன் பயிற்சி வழங்குவது போன்ற பல்வேறு விஷயங்கள் செயல்படுத்தப்பட இருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம், சரிங்களா? நெக்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொன்னால், தமிழக மூத்த எழுத்தாளர் பெருமக்களில் குறிப்பிடும்படியான ஒரு நபர் எழுத்தாளர் இமயம். ஆசிரியராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறார், எழுத்தாளர் மற்றும் ஆசிரியர். இவருக்கு இப்போ இந்திய அளவில் வழங்கப்படக்கூடிய ஒரு விருது ஒன்று கிடைச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம்.
தமிழ் வாசக பரப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இமயத்தினுடைய எழுத்துக்கள் எப்போவுமே ரொம்ப ஸ்பெஷலானவை. அவருடைய நூல்கள் எல்லாமே வந்து வாசக பெருமக்களால் விரும்பி படிக்கக்கூடிய நூல்களாக, சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எழுத்துக்களாக அவருடைய எழுத்துக்கள் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்துக்குமே இடம் இல்லை. இவருக்கு என்ன விருது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறக்கட்டளை. அந்த அறக்கட்டளை என்ன அப்படின்னு சொன்னால், கன்னட தேசிய கவி குவம்பு நினைவு அறக்கட்டளை. சரிங்களா? அதாவது கர்நாடக மாநிலத்தை சார்ந்த தேசிய கவியாக விளங்கிய மூத்த கவிஞர் குவம்புனருடைய ஞாபகார்த்தமாக என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, ஃபவுண்டேஷன். அந்த அறக்கட்டளை என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டுதோறும் இந்தியாவில் சிறந்த ஓர் எழுத்தாளர் தேர்ந்தெடுத்து விருதுகளை கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டுக்கான குவம்பு தேசிய விருதுக்கு தான் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், எழுத்தாளர் இமயம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? எழுத்தாளர் இமயம் எழுதியிருக்கக்கூடிய நூல்களில் குறிப்பிடும்படியான நூல்கள் நாம் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், கோவேரி கழுதைகள். இது தமிழக வாசகர் பரப்பில் ரொம்ப பரபரப்பு ஏற்படுத்தின ஒரு வலிமையான ஒரு நூலாக கருதப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், செடல், சாவு சோறு, பெத்தவன். அவருடைய செல்லாத பணம் அப்படிங்கக்கூடிய அந்த நூலுக்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 2020 தமிழ் மொழிக்கான சாகித்ய அகாடமி ஒரு வின் பண்ணியிருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அவருடைய விருதுகளில் மேலும் ஒரு அம்சமாக எது இணைந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த குவம்பு தேசிய விருது இணைந்திருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? ரைட். அப்போ நாம் இந்த தெரிந்து கொண்ட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், கர்நாடக மாநிலத்திலிருந்து வழங்கப்படக்கூடிய குவம்பு நினைவு அறக்கட்டளை சார்பில் வழங்கப்படக்கூடிய இந்த ஆண்டுக்கான குவம்பு தேசிய விருது 2022 தமிழினுடைய மூத்த எழுத்தாளர் பெருமக்கள் ஒருவரான எழுத்தாளர் இமயம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். பரிசு தொகை 5 லட்சம் பிளஸ் வெள்ளி பதக்கம் வழங்கப்படும் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இன்னும் ஒரு சில தினங்களில் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வுகள் அவருக்கு பரிசு வழங்கப்பட இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடிய நபர் யாருன்னு சொன்னால், இவரும் தமிழ்நாட்டோட தொடர்புடைய ஒரு நபர் தான், டாக்டர் சௌமியா சுவாமிநாதன். குழந்தைகள் நல மருத்துவர் மற்றும் மருத்துவத்துறையில் நீண்ட நெடிய அனுபவம் வாய்ந்தவர். 30க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் மருத்துவத்துறையில் தன்னுடைய முழு பங்களிப்பை செலுத்தியவர். இவருடைய எய்ட்ஸ் நோய், காசநோய் சம்மந்தப்பட்ட இவருடைய ஆராய்ச்சிகள்லாம் சர்வதேச அளவில் புகழ் வாய்ந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்திய அளவிலையும் பல்வேறு மிக முக்கியமான பொறுப்புகள் இருந்திருக்கிறாரு. எம் எஸ் சுவாமிநாதன் அவருடைய பொண்ணு தான் யாருன்னா, டாக்டர் சௌமியா சுவாமிநாதன். இப்போ எதற்காக நாம் இந்த இடத்துல பார்க்குறோம்னா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், அவங்க WHOவினுடைய முதலாவது தலைமை மருத்துவ நிபுணராக, ஆராய்ச்சியாளராக, தலைமை விஞ்ஞானியாக 2019 மார்ச்ல என்ன செய்யப்பட்டார் அப்படின்னு சொன்னா, நியமனம் செய்யப்பட்டார். இப்போ அந்த பொறுப்புல இருந்து விலக இருப்பதாக அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா, அறிவிப்பு செஞ்சிருக்கிறார். சரிங்களா? அதாவது ஆய்வு பணிகளில் தொடர்ச்சியா ஈடுபடணும் அப்படிங்கிறதற்காக என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதத்தினுடைய முடிவோட அவங்க அந்த பதவியில இருந்து ஓய்வு பெற இருக்கிறதாக அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. சரியா? ரைட். அப்ப நாம் இதை தெரிந்து கொண்ட தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, 2019 மார்ச்ல வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHOவினுடைய முதலாவது தலைமை விஞ்ஞானியாக நியமிக்கப்பட்ட தமிழ்நாட்டை சார்ந்த மூத்த மருத்துவ விஞ்ஞானிகள் ஒருவரன் டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் தன்னுடைய பொறுப்பிலிருந்து விலகி இருக்கிறாங்க, ஓய்வு பெற இருப்பதாக அறிவு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட் நாம் பார்க்கிற தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், மலேசியாவினுடைய புதிய பிரதமராக அன்வர் இப்ராஹிம் பொறுப்பேற்றிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் தான் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். மலேசியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், சமீபத்தில் தேர்தல் நடைபெற்று, இந்த தேர்தலில் எந்தவித கட்சிக்கும் கூட்டணிக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பான்மையான இடங்கள் கிடைக்கல. அங்கே ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை தொகுதிகள் மொத்தம் 112. எந்த ஒரு கூட்டணியுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முழுமையான அந்த எண்ணிக்கையை பெறலை. எதிர்க்கட்சியான நம்பிக்கை கூட்டணி சற்றேறக்குறைய ஒரு 82 இடங்கள் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கைப்பற்றி முதல்ல இருந்தாங்க. இருந்தாலும் அவங்களால ஆட்சி அமைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு. இப்போ இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு ஆதரவாக ஐக்கிய மலாஜ் தேசிய இயக்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு தெளிச்சிருக்கிறாங்க. இந்த ரெண்டு கூட்டணியுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டும் முரண்பட்ட கூட்டணிகள். இதுவரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்ததே கிடையாது. ஆனால் இப்போ வேறு வழியே எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த இரண்டு கூட்டணிகளும் இணைந்து ஒரு புதிய அரசு அமைப்பதற்காக முயற்சி எடுத்தாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மலேசியாவினுடைய 10வது புதிய பிரதமராக அன்வர் இப்ராஹிம் நேற்றைய தினம் பொறுப்பேற்றிருக்கிறார் அப்படிங்கிற தகவலை தான் நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா? அப்போ நாம் இதில் தெரிந்து கொண்ட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், மலேசியாவினுடைய 10வது புதிய பிரதமர் யார் அப்படின்னா, அன்வர் இப்ராஹிம். சரிங்களா? நெக்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், பாகிஸ்தான் நாட்டினுடைய புதிய இராணுவ தளபதியாக ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அது குறித்த தகவல்கள் தான் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். பாகிஸ்தானுடைய தற்போதைய இராணுவ தளபதியாக யார் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், கமர் ஜாவேத் பாஜ்வா இருக்கிறார். இவர் இன்னும் ஒரு சில தினங்கள் என்ன பண்ண இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த மாதத்தோட ஓய்வு பெற இருக்கிறாரு. இவர் ஏற்கனவே இவருக்கு 3 ஆண்டுகள் பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டிருந்துச்சு. ஏற்கனவே முதல் 3 வருஷம் ஒர்க் பண்ணார், அதுக்கடுத்து 3 ஆண்டுகள் பதவி நீட்டிப்பு. இப்போ திரும்ப அவர் பதவியை தொடர விருப்பப்படலை. இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதிய இராணுவ தளபதி நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. பாகிஸ்தானில் என்னதான் மக்களாட்சி நடந்தாலும் இராணுவத்தினுடைய கை எப்போவுமே ஓங்கிதான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நன்றாகவே தெரியும். இராணுவம் ஒரு வலிமை வாய்ந்த ஒரு அமைப்பாக அங்கே செயல்படுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னு சொன்னால், பாகிஸ்தானுடைய புதிய இராணுவ தலைமை தளபதியாக யார் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா, லெப்டினட் ஜெனரல் அசீம் முனீர் அப்படிங்கிற என்ன செய்யப்பட்டிருக்காரு நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. இவர் ஏற்கனவே பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உளவு அமைப்புகளினுடைய தலைவராக முன்னால் செயல்பட்டிருக்கிறாரு. இப்போ அவர் தான் பாகிஸ்தான் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், புதிய இராணுவ தளபதியாக நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால், முப்படைகளினுடைய தலைமை தளபதியாக யார் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், லெப்டினன்ட் ஜெனரல் சாகிர் சம்சத் மிர்ஷா
நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இங்க முப்படைகளுடைய தலைமை தளபதியை விட பாகிஸ்தான்ல வலிமை வாய்ந்த பொறுப்பாக யார் இருக்கிறாங்க அப்படின்னா, ராணுவ தலைமை தளபதி தான் இருக்கிறார். சரிங்களா? முப்படைகளுடைய பேர் வேணா அவர் வேணா அவருக்கு மேல இருக்கலாம், ஆனா வந்து பவர் இருக்கக்கூடிய அளவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பலம் வாய்ந்த ஒரு பொறுப்பு யார் அப்படின்னு சொன்னால் ராணுவ தலைமை தளபதி தான். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அசிமுனீர்னுடைய நியமனம் அப்படிங்கிறது ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த நியமனமாக பார்க்கப்படுகிறது. இந்த நியமனத்திற்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷெஃபா ஷெரீஃபும் அதிபர் ஆரிஃப் அல்வி என்ன இருக்கிறாங்க சொன்னால் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரியா? ரைட். அப்போ நாம் இந்த இடத்துல தெரிந்து கொண்ட தகவல் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் நாட்டினுடைய புதிய ராணுவ தலைமை தளபதியாக யார் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா அசிமுனீர் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. முப்படைகளுடைய தலைமை தளபதியாக யார் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா ஷாகிர் ஷம்சத் மிர்சா நியமிக்கப்பட்டிருக்கிறார். சரியா? நெக்ஸ்ட் நாம் பகுதி தகவல் என்னன்னு சொன்னால், கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி. சரிங்களா? இந்த கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயர் ரெண்டில் அந்த ஆண்டினுடைய அதிகம் தேடப்பட்ட சொல்லாக, சிறந்த சொல்லாக, வேர்ட் ஆஃப் த இயராக ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து அறிவிப்பு செய்வாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆண்டினுடைய அதிகம் தேடப்பட்ட சொல்லாக எதை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஹோமர் அப்படிங்கக்கூடிய அந்த சொல்லை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. இங்கே ஹோமர் அப்படிங்கிறது இவர் ஒரு கவிஞர், அவரை நீங்கள் மீன் பண்ணிடாதீங்க. இந்த ஹோமர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் விளையாட்டுத் துறையில் பயன்படுத்தப்படக்கூடிய, விளையாட்டுத் துறையில் அதிகம் தேடப்படக்கூடிய ஒரு சொல்லாக இருக்குது. நீங்கள் பேஸ்பால் கேம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஹோம் ரன் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தை உண்டு. அதனுடைய இணைவு வார்த்தையாக தான் எதை நம்ம இங்கே கருத வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ஹோமர் அப்படிங்கக்கூடிய இந்த வார்த்தையை கருத வேண்டியிருக்குது. அதாவது கடந்த காலங்களில் இந்த ஆண்டினுடைய பல்வேறு மாதங்களில் அதிகம் தேடப்பட்ட சொல்லாக, மக்களால் அதிகம் விரும்பி பார்க்கப்பட்ட ஒரு சொல்லாக எது மாறி இருக்கு அப்படின்னா ஹோமர் மாறி இருக்குது. அந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி இந்த ஆண்டினுடைய வேர்ட் ஆஃப் த இயராக ஹோமரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட். நம்ம ரீகேப்பாக இருக்கிறோம். ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நவம்பர் 25ஆம் தேதி ஆண்டுதோறும் பெண்களுக்கு எதிராக அவங்க மேலே தொடுக்கப்படக்கூடிய அதிகார துஷ்பிரயோகங்களை குறைப்பதற்கான, அது குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கான இன்டர்நேஷனல் டே ஃபார் த எலிமினேஷன் ஆஃப் வயலன்ஸ் அகைன்ஸ்ட் விமன் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலை பார்த்தா, இந்த ஆண்டுக்கான தினத்திற்கான கருப்புரல் அப்படின்னு சொன்னால் யுனைட் ஆக்டிவிசம் டு எண்ட் வயலன்ஸ் அகைன்ஸ்ட் விமன் அண்ட் கேர்ள்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி இந்த ஆண்டினுடைய வேர்ட் ஆஃப் த இயராக ஹோமர் அப்படிங்கக்கூடிய விளையாட்டு உலகத்தில் அதிகமாக தேடப்பட்ட சொல்லான ஹோமரை தேர்ந்தெடுத்திருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்த தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உலக நுண்ணுயிர் எதிர்ப்பு வாரம் இந்த ஆண்டு நவம்பர் 18ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் அனுசரிக்கப்படுச்சு அப்படிங்கிற தகவலை பார்த்தோம். மக்கள் மத்தியில் நுண்ணுயிர்கள் குறித்தும் ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த தினம், இந்த வாரம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த வாரத்திற்கான, இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், ப்ரிவென்டிங் ஆன்டி மைக்ரோபயாடியல் ரெசிஸ்டன்ஸ் டுகெதர் அப்படிங்கிறது இந்த ஆண்டுக்கான தினத்திற்கான கருப்பொருள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தமிழ்நாடு அரசாங்கம் கூடியவர்கள் தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் திட்டத்தை செயல்படுத்த இருக்கிறாங்க. சற்றேறக்குறைய 1763 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலக வங்கி நிதி உதவியோடு எதிர்வரக்கூடிய 6 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் செயல்படுத்தக்கூடிய வகையில் இந்த திட்டத்தை அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக மாற்றுத்திறனாளிகளுடைய திறனை மேம்படுத்துவது, அவங்களுக்கு சுய வேலைவாய்ப்புக்கான பயிற்சிகளை வழங்குவது, தொழில்திறன் பயிற்சிகளை வழங்குவது குறித்த பல்வேறு விஷயங்கள் அவங்களுக்கு செய்து கொடுக்கப்பட இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? நெக்ஸ்ட் நான் பார்த்தவங்க என்ன அப்படின்னு சொன்னால், 2019 மார்ச்சில் உலக சுகாதார அமைப்பினுடைய தலைமை விஞ்ஞானியாக முதல் முறையாக நியமிக்கப்பட்ட இந்தியாவை சார்ந்த தமிழகத்தினுடைய டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் தன்னுடைய பொறுப்பில் இருந்து ஓய்வு பெற இருப்பதாக, விலக இருப்பதாக என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அறிவிப்பு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்தாக பார்த்தீங்கன்னு சொன்னால், தமிழ்நாட்டினுடைய மூத்த எழுத்தாளர் பெருமக்கள் ஒருவரான எழுத்தாளர் இமயத்திற்கு கர்நாடக மாநிலத்திலிருந்து வழங்கப்படக்கூடிய குவம்பு தேசிய விருது 2022 அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை பார்த்தோம். இமயம் தமிழ் எழுத்துலகில் ஒரு காத்திரமான படைப்புகளை வழங்கக்கூடிய ஒரு எழுத்தாளர். அவருடைய ஃபேமஸான நூல்கள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், கோவேரி கழுதைகள், சடல், சாவு சோறு, பெத்தவன். அதே போல் அவருடைய செல்லாத படம் 2020 தமிழ் மொழிக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றதும் குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? நெக்ஸ்ட் நாம் அவருடைய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், மலேசியாவினுடைய புதிய பிரதமராக அந்த நாட்டினுடைய எதிர்கட்சிகளுடைய கூட்டணி சார்பில் போட்டியிட்ட அன்வர் இப்ராஹிம் 10வது புதிய பிரதமராக பொறுப்பேற்றிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்தது பாகிஸ்தானுடைய புதிய ராணுவ தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் அசிமுனீர் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. அதே போல் முப்படைகளுக்கான புதிய தலைமை தளபதியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லெப்டினன்ட் ஜெனரல் சாகிர் சம்சத் மிர்சா நியமிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற தகவலையும் நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? இன்றைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சண்டே நடைபெறக்கூடிய தேர்வில் கலந்துக்கிடுங்க. தேங்க்யூ.